வெல்கம் டு இன்ஃபோகேம் நண்பா. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, லேட்டரல் என்ட்ரி பிஆர் பிடெக் அட்மிஷன் 2024க்கான ரேங்க் லிஸ்ட் பற்றின அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இந்த மாதிரி வீடியோஸ் போட்டுருந்தேன் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நண்பா. சரி வாங்க நண்பா, வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லேட்டரல் என்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு அப்டேட் தான் இப்போ வந்திருக்கு. லேட்டரல் என்ட்ரி பிஆர் பிடெக் அட்மிஷன் 2024க்கான ரேங்க் லிஸ்ட் பற்றின அப்டேட் தான் வந்திருக்கு. ஸோ இந்த ரேங்க் லிஸ்ட் பொறுத்தவரையில் எப்போ வரும் அப்படின்னு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கேட்டுட்டு இருந்தீங்க. நான் லாஸ்ட் வீடியோலே சொல்லியிருந்தேன், கண்டிப்பாக அந்த வீக்குக்குள்ளே அப்டேட் பண்ணிடுவாங்க. இந்த வீக்குக்குள்ளே கண்டிப்பாக ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். சேம் அதே போலே பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஜூலை 19, 2024 அன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இந்த ரேங்க் லிஸ்ட் பொறுத்தவரையில் எதை பேஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஓவரால் பெர்சன்டேஜை வந்து பேஸ் பண்ணி தான் இந்த ரேங்க் லிஸ்ட்டை வந்து ஜென்ரேட் பண்ணி நாளைக்கு ஜூலை 19, 2024 ஈவினிங் 5 மணிக்கு வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆன அப்புறம் உங்களோட ரேங்கை வந்து எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயிலான வீடியோவை நாளைக்கு நைட் வந்து நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணிடலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களோட சர்டிஃபிகேட் எல்லாமே கண்டிப்பாக வெரிஃபைடு ஆயிருக்கும்னு நம்புகிறேன். ஒருவேளை யாரோட சர்டிஃபிகேட் ஆச்சும் இன்னும் வெரிஃபை ஆகாமல் இருந்துச்சுன்னா, தயவு செஞ்சு உடனே வந்து லேட்டரல் என்ட்ரி பிஆர் பிடெக் அட்மிஷன் 2024க்கான அஃபீஷியல் மெயில் ஐடிக்கு வந்து மெயில் பண்ணுங்க. TNLEA 2024க்கான அஃபீஷியல் மெயில் ஐடி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்லேயே டாப்பில் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணிங்கனாலும் அஃபீஷியல் வெப்சைட் போகும். அப்படி இல்லைனாலும் டிஸ்கிரிப்ஷன்லேயே அவங்களோட அஃபீஷியல் மெயில் ஐடியை வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மெயில் ஐடி எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் மெயில் சென்ட் பண்ணும்போது மறக்காமல் உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், நேமு, இது எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணி நீங்கள் வந்து மெயில் சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து மெயில் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், நேம், இது எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணி அனுப்புங்க. அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்ல கூட இதை பத்தி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் அந்த டவுட்டை கேட்கும் போது மறக்காம உங்களோட அப்ளிகேஷன் நம்பரே மென்ஷன் பண்ணுங்க அப்படிங்கறத வந்து அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்ல வந்து போட்டிருக்காங்க. உங்களோட சர்டிஃபிகேட் இன்னும் வெரிஃபைடு ஆகாம இருந்துச்சுன்னா, தயவு செஞ்சு அவங்களோட அஃபீஷியல் மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணி உங்களோட சர்டிஃபிகேட்டை வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆயிரும். அதுக்கு முன்னாடியே கண்டிப்பா உங்களோட சர்டிஃபிகேட் வந்து வெரிஃபை ஆகியிருக்கணும். அப்படி இல்லைனா நீங்க அந்த ரேங்க் லிஸ்ட்ல வர மாட்டீங்க. அப்படி ரேங்க் லிஸ்ட்ல உங்களோட நேம் இல்லைன்னா கண்டிப்பா நீங்க அந்த லேட்டர் என்ட்ரி பிஆர் பிடெக் அட்மிஷன் 2024ல வந்து கலந்துக்க முடியாது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்பர் நண்பா. இது மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் லேட்டர் என்ட்ரி பிஆர் பிடெக் அட்மிஷன் 2024 பத்தி தெரிஞ்சுக்கணும்னா, மறக்காம நம்ம இன்ஃபோகேம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இதை மாதிரி வீடியோஸ் போட்ட உடனே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நண்பா. மேலும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம இன்ஃபோகேம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க நண்பா. தேங்க்யூ.